श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरु परंपराये नमः। इवो नेत्र वंदु मीमांसा शास्त्रत्तिल सोल्लप्पेट्ट न्यायंगलैक् कोंडु इवो वंदु अद्वैतम् ओन्नुमे वराद निर्गुण ब्रह्मवादम वराद अप्पडिनु साधिच्चां। அதன் பிறகு இப்ப அவன் என்ன பண்றான்னா ஸ்ருதியை கொண்டு ஆக்ஷேபிக்கிறான். உபனிஷத்துக்கள் உபனிஷத்துக்களே நித்யாத்வத்தை சொல்றது, எல்லாமே பொய், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி சொல்றதுனால நீ உபனிஷத்தே சொல்றதுனால அதை அப்பயே ஏத்துக்கணும், எதுவுமே இல்லை. அவன் மூணு விதமான கேள்வியை கேட்கிறான், மூணு விதமான ஸ்ருதிகள் எடுத்துக்கிறான். असत् श्रुति असत्वाग्रसी सतजायत अब वाक्यम वर्द असत्वाग्रसी मोदल असत्ता इत्ता वन अब अर्थ मोदे इलावे इलाद वस्तु इकदा तोन्द அசத்தா இருந்தது, அசத்து இல்லாதது ஒண்ணு, அதிலிருந்து இருப்பதாக தோன்றுகிறது, அவ்வளவுதான். மற்றபடி உண்மையே இல்லையே, எதுவுமே லோகத்துல இல்லை, இல்லைன்றதுதான் இப்ப உண்மையானது. மித்யா 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 தான் இங்க இருக்கு, எல்லாமே பாக்குறதெல்லாம் பொய் தான். அதனால இந்த வாக்கியத்துக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? அத்வைதிகளை நம்மளை பார்த்து கேட்கிறோம், அசத்வாயுத மக்கள் ஆசித்தின் இருக்குது. நம்ம எல்லாம் சத்காரிவாதிகள் சொல்றோம், அவனும் சத்காரிவாதி தான். அவன் என்ன சொல்றான், பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா, பிரம்ம ஒண்டிதான் இருக்கு, பிரம்மமே காரணம், பிரம்மமே காரியம், எல்லாம் பிரம்மன் தான், ஆனால் வேற எதுவுமே இல்லைன்றான். நாம என்ன சொல்றோம், பிரம்மமே காரணம், பிரம்மமே காரியம், ஆனா எல்லாம் இருக்குன்றோம். சரீராத்ம பாவத்தை சொல்லி, அந்தர்யாமித்தை சொல்லி, சூக்ம சதஜத் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சதஜத் விசிஷ்டம் பிரம்ம காரியம், அந்த மாதிரிலாம் நாம சொல்லிட போறோம். ஆகவே இந்த கிரமத்துல நாம போற சுத்காரிவாதம், அவன் போறது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மையோ நாபரஹா அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மமே சத்தியம் மீதி எல்லாம் பொய், அந்த விதத்துல அவன் சுத்காரிவாதத்தை ஒத்துன்னு போறான். மொத்தத்துல சத்காரிவாதம் தான் ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கிறது. அவன் என்ன கேக்குறான், இப்போ அசத்வாயுத மக்கள் ஆசி சொன்னாக்க அசத்து தானே இருந்தது, சத்தே இல்லையே, சத்துன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம், அசத்துன்னு இல்லைன்னு அர்த்தம். இவன் முன்னாடி இல்லாதது இப்போ உண்டாயிருக்கு, முதல்ல மண் இருந்தது இப்ப கடம் உண்டாயிருக்கு, அதனால முன்ன மண் இருந்தது இப்ப கடம் உண்டாயிருக்கு, திருப்பி கடம் போயிடுதுன்னா மண்ணுதான் இருக்கு, அதனால கடங்கிறதே வந்துட்டு வந்துட்டு போறது, அவ்வளவுதான், வர்றது போயிடுறது, அதனால மிச்சம் தானே, அவையெல்லாம் பொய் தான். பொய்யான ஒரு விஷயத்த போய் நீ எதுக்கு சாதிக்க பாக்குற? அப்போ இதுவே பொய், இந்த பிரம்மமே பொய், இது பிரம்மத்தை காட்டிலும் உள்ள இந்த பிரபஞ்சமே பொய், இப்படி இவைகளே பொய்ன்னு சொல்லிட்டோம்னாக்கா பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எதுவுமே கிடையாது. பிரம்மான்றது என்னது அப்படின்னா ஞானம், சம்வித் ஞானம் உண்டிதான் பிரம்மான்றது, வெறும் ஞானம், பிரகாச ஐக்கரசம் அகண்ட ஐக்கரசம் பிரம்ம, அது என்னது ஞானம்தான். அது ஞாத்திருத்துவம் கிடையாது, கர்த்திருவம் கிடையாது, ஒரு கல்யாண குணமும் கிடையாது, ஒரு கெட்ட குணமும் கிடையாது, நிர்குணம் நிர்தோஷம் இரண்டுமே அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இப்படி எல்லாம் அவன் சொல்றதுனால எதுவுமே இல்லைன்றதுதான் உண்மை. அதனால அசத் சப்தத்தினால சொல்லப்பட்டது இதுதான், மிச்சை தான் சொல்லப்பட்டது அப்படின்னு ஒண்ணு சொல்றா. அந்த மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்ற உதாரணம் அங்கேயே இருக்கு, மிருத்திகே வாச்சாரம் மனம் விகாரோ நாம தேயம் மிருத்திகே தேவ சத்தியம் அப்படின்னு வாக்கியம். மிருத்திகேத்தியவ சத்தியம், மண்ணுதான் உண்மை,
மீதி எதுவுமே பொய் தான், மீதி எதுவுமே பொய் தான், மண்ணுன்றது தான் உண்மை, மீதி எல்லாமே பொய். சத்தியம்னா என்ன அர்த்தம், மீதி எல்லாம் அசத்தியம் தான் அர்த்தம். அதனால கடம் ஸ்ராவம் அதான் மடக்குன்றோம், ஷெட்டின்றோம், பானைங்கிறோம், அகல் விளக்குங்கிறோம், நீங்க மண்பாண்டங்கள் எது எது இருக்கோ அது அத்தனையுமே என்னது அப்படின்னாக்கா எல்லாம் அசத்தியம். ஏன்னா உடனே சொல்லிடுத்து மிருத்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு சொல்லிடுத்து. அதனால மிருத்திகேத்தேவ சத்தியம் சொன்னாக்க மீதி எல்லாம் பொய்யுந்தான் அர்த்தம். அதே மாதிரிதான் பிரம்ம உண்டிதான் உண்மையானது, மீதி எல்லாம் பொய்யானது, உண்மையா எதுவுமே இல்லை. அதனால அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ அதுக்கு என்ன சொல்ல போற, ஆகவே இந்த மிருத்திகேத்திய சத்தியம்ன்ற வாக்கியம் ஒண்ணு, அத மாதிரி அசத்வாய தமக்ராசித் அப்படிங்கிற ஒரு வாக்கியம், அதே மாதிரி அங்க இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. நேக நானாஸ்தி கிஞ்சன இஹ இங்கு நானா அஸ்தி நேக நானாஸ்தி கிஞ்சன கிஞ்சன நானா ந அஸ்தி இஹ இங்கு கிஞ்சன ஒண்ணு கூட நானா வேறுபட்டதா இல்லை, வேறுபட்டதா எதுவுமே இல்லை. அதாவது பிரம்மத்தை காட்டு வேறுபட்டு எதுவுமே கிடையாது, எல்லாம் பிரம்ம வண்டிதான் இருக்கு. நானான பலவிதம் பேதம், பேதமாக இல்லவே இல்லை, பேதாக்காரமே இல்லை, எல்லாம் அபேதாக்காரமா தான் இருக்கு, எதுவுமே இல்லையே. நேக நானா அஸ்தி கிஞ்சன ஒண்ணுமே இல்லைன்னு தானே இருக்கு இங்க ஸ்பஷ்டமா உபனிடத்தை சொல்லிடுச்சு. அங்க வாக்கியமே இருக்கு, எத்திரஹி துவைதமே பவதி, நானே உன்னோட வாக்கியம் உபதாரிக்கிற பாஷ்யக்காரர், எவன் ஒருவன் நானாவா பார்க்கிறானோ அவனுக்கு பார்வையே சரியில்லையா, வேறுபட்டு பார்க்கிறான், அதாவது பேதாகாரமா யாரு பார்க்கிறாளோ அவனுக்கு ஒன்னும் தெரியல. எத்திர துவைதமே பவதி, அதாவது இதராக இதரம் பசதி, அதாவது எவன் துவைதமா பாக்குறவனோ பிரிச்சு பிரிச்சு பாக்குறவனோ ரெண்டா, அப்பதான் அவனுக்கு நான் வேற நீ வேற அவன் வேற இவன் வேறன்னு தெரியுமா. இல்லாத போனாக்கா எதுவுமே தெரியாது. அவன் அத்வைதமா பார்த்தான்னாக்கா எல்லாம் பிரம்மம் அப்படின்னு பார்ப்பான். அதனால இதுதான் தரிசனம். துவைதமா பார்த்தான்னாக்கா அப்ப அவனுக்கு பார்வை சரியில்லை, அவன் ஒழுங்கா பார்க்கலன்னு அர்த்தம், ஒழுங்கா அவன் பார்க்கல, அவனுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம் அது. அதனால இந்த நேகநானாஸ்திகின்ற வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியமும் விருத்தமான வாக்கியம் நம்ம வேதாந்தத்துக்கு. அவன் சொல்றான் சிருஷ்டாத்வைத வேதாந்தத்துக்கு ராமானுஜ தரிசனத்துக்கு அது விருத்தமானது, அத்வைத தரிசனத்துக்கு அனுகூலமானது அப்படின்னு இன்னொரு வாக்கியம் சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியம் ஒண்ணு இருக்கு, அதாவது தேவாவ பிரம்மனே ரூபே மூர்த்தஞ்சா மூர்த்தமே வச்ச அப்படின்லாம் ஆரம்பிச்சு குணங்கள் எல்லாம் சொல்றது. இந்த குணங்கள் எல்லாம் இது சொல்லிட்டோ, குணங்கள் எல்லாம் சொல்றது சொல்லிட்டோ இங்க குணங்களே இல்லை, நேத்தி நேத்தி அப்படிங்கிறது இல்லை இல்லை அப்படிங்கிறது, அதாவது குணங்கள் எல்லாம் சொல்லிடுத்தோ அந்த நேத்தி நேத்தின்னு சொல்லிட்டு போயிடுத்து. குணங்களை சொல்லிட்டோ நேத்தி நேத்தி ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, அப்படி சொல்றதுனால நிஷேதம் இருக்கு, குணங்களே இல்லைன்னு தான் நிஷேதம் இருக்கு. அதனால பெருமாளுக்கு குணமே கிடையாது, எதையோ ஒன்னத்தை சொல்லி மூர்த்தமான ரூபம் அமூர்த்தமான ரூபம் பிரம்மத்துக்கு, மூர்த்த ரூபம் அமூர்த்த ரூபம் அப்படின்னுட்டு இருக்கு. எனக்கு
அந்த மூர்த்த ரூபமா அமூர்த்த ரூபமா உனக்கு இருக்குது பிரம்மத்துக்குன்னு சொல்லிட்டு நேத்தி நேத்தின்னு சொல்லித்தனேன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் வந்துருச்சுங்கோ. அப்போ அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், நிஷேதம் தானே. பிரம்மத்துக்கு ரூபம் இல்லை, குணம் இல்லை, அது இல்லை, இதை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சாட்சாத்து நிஷேதத்தையே அப்படின்னு சொல்லிவிடுத்தோம், இல்லை இல்லை அப்படின்னு சொல்றது. இல்லை இல்லைன்னு சொல்லச்ச, அதாவது குணத்தை சொல்லி அது இல்லைன்னு சொல்றது. அது சொல்ற சமயத்துல நீங்க அதுக்கு விருத்தமாக, அதுக்கு விருத்தமாக அது ஹேய பிரச்சனைக்கு ஆகாரத்தை சொல்றது, நிராகாரம்னா பிராகிருதமான சரீரம் இல்லைன்னு சொல்றது. அந்த மாதிரி எது கல்பிக்கிற நீ, அப்படிலாம் கல்பிக்க வேண்டாம், இல்லைன்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. இத்த மாதிரி எத்தனை வாக்கியங்கள், எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல முடியும், எல்லாம் அத்வைத பரமா தான் இருக்கு. துவைத பரமா எதுவுமே இல்லை, துவைத பரமா எதுவுமே இல்லாததுனால அத்வைத பரம் தான் இந்த வாக்கியங்கள்லாம். எத்தனை உபநிடத் வாக்கியங்கள், இந்த உபநிடத் வாக்கியங்கள்லாம் பிரபஞ்சம் மித்யாத்துவத்தை தான் சொல்றது. அது நீங்க சொல்ற மாதிரி பிரபஞ்ச சத்தியத்துவத்தையும் சொல்லலை. அதே மாதிரி பிரபஞ்சத்தினுடைய பிரம்மத்தினுடைய ரூபத்தையோ கல்யாண குணங்களையோ எதுவுமே சொல்லல. இப்படி சொல்லாததுனால அதை எதுக்கோசனும் நீங்க இது பண்றீங்க. இல்லாத ஸ்ருதியில சொல்லப்படாதத நீங்க கல்பிக்கிறீங்க, ஸ்ருதியில சொல்லப்பட்டத நிஷேதிக்கிறீங்க. ஸ்ருதியில சொல்லப்படாததை கல்பிக்கிறோம், நம்ம நம்மளை பார்த்து அவ சொல்ற, ஸ்ருதியில சொல்லப்பட்டத நிஷேதிக்கிறோம், அதனால அது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கு இப்போ பதில் சொல்ல போறேன். வாஸ்தவம் தான் அங்க வந்து இருக்கு, அசத்வாய அக்ரஹாசீத் தத்தோவை சதஜாயத அப்படின்னு இருக்கு. அதுக்கு பதில் அங்க வந்து உத்தாலகர் வந்து இவனுக்கு ஸ்வேதகேதுவுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். உத்தாலகர் ஸ்வேதகேதுவுக்கு உபதேசிக்கிறார். அவர் உபதேசிக்கும் பொழுது அசத்வாயுத மக்ராசி தத்துவமை சதஜாயத்தன் சொல்லிட்டார். சொன்ன உடனே அவன் கேட்கிறான் ஸ்வேதகேது அது எப்படி இது. ஏன்னா அவன் கேக்குறான் கதம் அசதாக சஜ்ஜாயத்த, அசத்திலிருந்து சத்து எப்படி உண்டாகும். அப்ப அநீதம் அநியமம் அநீதம் வந்துடும், அவ்யவஸ்தை. பாருங்க எள்ளு இருக்கு, எள்ளுல இருந்து என்ன வருது. இப்போ எள்ளுல என்ன இருக்கவே தானே எள்ளுல இருந்து என்ன வருது, அதான் நீத காரணம். இஷ்டத்துக்கு இல்லாதது கூட இல்லாதல இருந்து வரும் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப மண்ணில இருந்து கூட என்ன வரணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, மண்ணில இருந்துதான் கடம் உண்டாகிறது, தங்கத்தில இருந்துதான் ஆபரணம் உண்டாகிறது, நூல்ல இருந்துதான் வஸ்திரம் உண்டாகிறது. இதை நாம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல, இதை நாம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பாக்குற சமயத்துல இத வந்து அசத்திலிருந்து எப்படி சத்து உண்டாகும் அப்படின்னு அவன் கேட்டான். அப்ப என்ன எடுத்து, காரியம்ங்கிறது சத்துன்னு எடுத்து பாத்துக்கோங்க. அசதஹ கதம் சஜ்ஜாயேதன்னு அவன் கேட்டான். கதம் அசதஹ சது ஜாயேத, அசத்தான வஸ்துவிலிருந்து சத்தான காரியம் எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னு சேதகேது கேட்கிறான். உத்தாலகரை தன் தகப்பனார் ஆச்சாரியர் அவரை பத்தி அவன் கேட்கிறான், அசத்திலிருந்து சத்து எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் அப்ப அதுல என்ன தெரியுது, இதுல அசத் அசத்திலிருந்து காரியமானது சத்தாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். அது அசத்திலிருந்து உண்டாகல, சத்திலிருந்தா உண்டாகிறது, சத்காரியம் தான் நமக்கு. ஆனால் அவன் கேட்கறது இதான், அசத்வாயுத மக்கிர ஆசீத்னு இருக்கு, அசத்வா அசதேவித மக்கிர ஆசீத் தத்தோவி சதஜாயத்த அப்படின்னு வாக்கியம். இப்போ அசத்திலிருந்து சத்
சத்தா இருக்கிற காரியம் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு அவன் கேட்டுட்டான். சேத கேட்டு அதனால என்ன எடுத்து, காரியமானது சத்தாகத்தான் இருக்கு, சத்தம் தானே இருக்குன்னு அர்த்தம் வந்தது. அது இல்லைன்னு வரல. எப்போ ஏன்னா உபநாட வாக்கியம் சொல்லி எடுத்து, அசத்திலிருந்து இல்லாததிலிருந்து இருக்கிற காரியம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா கேள்வி. அப்ப சத்தம் தானே தெரியறது, அசத்தம் தெரியலையே, இல்லாதன எப்படி நீ சொல்ற? நீ அது நித்தியை, அது பொய், அது இல்லவே இல்லை அப்படி ஒன்னால எப்படி சொல்ல முடியும்? என்ன அழகான ஸ்ருதி சொல்ற யுக்தியை காமிக்கிறார்கள் விஷயம், அற்புதமான யுக்தி. ஏன்னா சத்துன்றது காரியம் தானே, சத்துன்னு இருக்கீங்க, சத்துன்னு இருக்கிறது தான் அர்த்தம். இருக்கிறதுனாக்க இல்லைன்னு நம்ம சொல்றது இல்லை. சர்வம் சூன்யம், எல்லாம் மித்தியா, பொய் எல்லாம் அப்படின்னு அவன் சொன்னான். அதுவே தவறா போயிடுத்து. அது இங்க வரவே வரலையே, அது இங்க வரவே வராது. வராத விஷயத்த எப்படி நீ வந்து சொல்லுவேன்? நீ உபநிடத்தை அப்படி சொல்லலையே. அசத்வா அசதேவ இத மக்கள் ஆசீத், அசத்வா இத மக்கள் ஆசீத் இருக்கு. அவர் இன்னொரு ஒரு யுக்தி ஒண்ணு அடிச்சு விடுற உத்தம சுவாமி கேட்கிறார், நீ சொல்றது சரி, ஆனா அங்க பாத்துக்கோ, இதம்னு ஒரு பதம் இருக்கு, இதம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த இதம்ன்ற பதம் என்ன அர்த்தம்? இதை நம்ம பாக்குறோமே, நம்ம பாக்குறோமே, பாருங்க ஒரு பானை இருக்கு. ஒரு பானைய இப்ப பாக்குறோம், இந்த பானையை பார்த்த உடனே காத்தால நான் மண்ணா பார்த்தேன். முதல்ல என்ன இருந்தது? கடமே இல்லை காத்தால, நான் மண்ணா தான் பார்த்தேன். இப்ப பாரு, இப்ப கடமை வந்துருச்சு, இது இது காத்தால இல்லவே இல்லை. ஒரு குழந்தை இருக்கு, இத்தனை கொஞ்ச நேரம் விளையாடினது என் பேரன் கிட்ட. அப்ப சொன்னேன், 7 மாசம் முன்னாடி இங்க தவள தெரியல, கவுந்துக்க தெரியல, அப்படியே படுத்துட்டு ஒரு குளிச்சுக்கு தெரியும். அப்படி இருந்த குழந்தை நடந்து வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிடான். அவன் என்ன சொல்றேன், அப்படி இருந்த குழந்தை இன்னைக்கு இப்படி இருக்குன்னு சொன்னேன். குழந்தைங்கிறது வசதியா இருக்கு, ஆனால் அதனுடைய தசை தானே மாறுறது, நிலைதான் மாறுறது. இப்போ கடத்தை பார்த்தேன், ஒரு தங்க ஆபரணத்தை பாக்குறேன், ஆபரணத்தை பார்த்துட்டு பாரு இது எப்படி இருந்து தெரியுமா? கார்த்தால இந்த ஆபரணமே இல்லப்பா, கார்த்தால இது இல்லை, இல்லைன்னா என்ன அர்த்தம்? இது இல்லாம இருந்தது அப்படின்னா தங்க கட்டியா இருந்ததுன்னு அர்த்தம். அது மாதிரி மண்ணா இருந்தது, இப்ப என்ன எடுத்து அது இருக்க மாறெடுத்து, கடமா மாறெடுத்து, ஆபரணமா மாறெடுத்து, இதம்னு இருக்கு. இந்த தோதோ பாக்குறனே இந்த பிரபஞ்சம், இதம் ஜெகத்து, இந்த ஜெகத்தானது அப்ப அசத்தா இருந்தது, இப்ப சத்தா இருக்கு. நிறைய வாட்டி வந்திருக்கு இதுல, இந்த சாஸ்திரத்திலயே நிறைய வாட்டி இதை சாச்சிருக்கார் சூத்திரக்காரர் பாஷக்காரர் தேவியன் எல்லாரும் சாச்சிருக்கா. அப்போ இதம்னு இருக்கொல்லையோ, இதான் நமக்கு பிரதான யுக்தி. பரிதிருஷ்யமான ஜெகத்து நம்மளால பார்க்கப்படுறது, சுத்தி விட்டாரு பார்த்துட்டு இருக்கும். இந்த பிரபஞ்சமானது காத்தால ஒண்ணு இல்லை, எல்லாம் இவ்வளவுதான். இதோ இந்த இடத்த ஒரு இடத்த வாங்குறேன், ஒரு சைட்டை வாங்கிட்டேன். அப்ப எப்படி இருந்தது? கரடு முரடா இருந்தது, கரடு முரடா இருந்த இடம் இன்னைக்கு என்ன எடுத்தோ, வீடு கட்டின ஒண்ண அற்புதமா எடுத்தோம். நேற்று பரியந்தோம் இங்க ஒண்ணுமே இல்லை, வேலைக்காத்தான் முன்னதான் இருந்தது, இப்ப எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டேன், இப்ப வீடா வந்துருது எனக்கு. ஆனா அந்த இடத்துல என்ன, அந்த மண்ணு இருந்தது, இடம் இருந்தது, இப்ப இன்னொரு மண்ணு வந்துருத்தங்க, அவைய சாவயமா போயிடுதே, அதை வச்சு வீடு கட்டிட்டோம். அதனால என்ன எடுத்து, இது இல்லாம இல்ல இருந்தது, ஆனால் அப்ப அந்த தசை வரலை, அந்த நிலை வரலை, அந்த நிலையே வரலைன்னு அர்த்தம். அதனால இங்க வந்து காரியமானது சத்தாகத்தான் இருக்குது, அதனால இது பேதமே இல்லாதது, அசத் சொன்னதுனால மித்தியா இது அப்படின்னு அவன் சொன்னான். அதுவே தப்பு. அங்கேயே வாக்கியம் கேட்டுதாகோ அசதேவகித மக்ராசீதி கதமசத சஜ்ஜாயேத சத்வேவ சௌமியேத மக்ராசீத். உத்தாலகர் சொல்ற, சில பேர்லாம் சொல்றா இது
அசத்தாதான் இருந்தது இந்த பிரபஞ்சம் முதல்ல. அது சரியில்லை. ஏன்னா அசத்துல இருந்து சத்து உண்டாகுமா? எனக்கு காரியமாச்சே, அது இருக்கே, இருக்கிறது இல்லாதிருந்து எப்படி உண்டாகும்? அதனால சத்தேவ சம்மிதமக்ராசி இதெல்லாம் சத்தா தான் இருந்தது. ஆனா எப்படி இருந்து தெரியுமோ? சூக்ஷமா இருந்தது, சூக்ஷமா இருந்தது, ஸ்தூலமா இல்ல. ஆழ்வார் சொல்ற நம்ம ஆழ்வார், கரந்த பாழுண்ணியே போல் இவற்றுலெங்கும் கண்டுகொள். எட்டாம் பத்திரம் சாய்க்கிறார், கரந்த பாழும் நெய்யே போல். எல்லாம் அந்த சினிமாக்காரன்லாம் இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டான். சிவருட் சொல்லுவோம் சினிமா வரும், அதுல ராஜா சிவாஜி அவன் கேட்பான், கடவுள் எங்க இருக்கான், எந்த திக்குல இருக்கான், அப்படி அப்படின்னு ஒரு குழந்தை வந்து காமிச்சிடும், இந்த பாலில் என்னென்ன இருக்குன்னு கேட்கும், வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, இது மோர் இருக்குது, தயிர் இருக்குது, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லும். ஆனா அதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்லுவான், ராஜா எங்க அதெல்லாம் சொல்லு, காமி எடுத்து காமி. அந்த மாதிரிதான் தெய்வம் எல்லா இடத்துலயும் உறைஞ்சிருக்கான், அந்தரியாமியா எல்லாத்தையும் சூக்ஷமா இருக்கான். அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சூக்ஷமா இருக்கு. கறந்த பாலும் நெய்யே போல், ஒரு பால் கறக்குறோம், அதுல நெய் இருக்கு, பால் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு. இப்ப வந்து இதெல்லாம் ஒண்ணு பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பால் கஷ்டப்படுறதாம், பால் கஷ்டப்படுறது, அது என்னன்னாக்கா பால் 1 லிட்டர் 40 ரூபாய்க்கு விற்றான், தயிர் ஆவரத்து 50 ரூபா ஆச்சு, அது மோர் ஆவரத்து இன்னும் சீப்பா போயிடுது, 20 ரூபா ஆயிடுச்சு. இப்படி இப்படி இருக்கிற சமயத்துல அதை சுட வைக்கிறா, அத்த பண்றா, இத்த பண்றா, எப்படி நம்ம அல்லோல உள்ளோல படுத்துறான்னு. ஆனா கடைசியில் அது வெண்ணையா மாறுது, வெண்ணையா மாறுச்சு, கிலோ உழணும் 500 ரூபா 600 ரூபா அப்படின்னு சொன்னோம். நெய்யா மாறுது, கிலோ உழணும் 600 ரூபா 700 ரூபா. 50 ரூபாய்க்கு பால் வாங்கி அதை காய்ச்சி வெண்ணெய் எடுத்து அதுல நெய் வந்து அந்த நெய்க்கு விலை எவ்வளவு ஏறுறது? 1 லிட்டர் பால்ன்றது 50 ரூபா 60 ரூபா இருக்கிறது, 1 லிட்டர் நெய்ங்கிறது 500 ரூபாய்க்கு போறது. ஏன்னா எல்லாம் சூக்ஷமா இருக்கு, அதனுடைய இதெல்லாம் பரிமாணம், பரிமாணம் வர வர அது என்னைக்கும் மதிப்பை வாங்கிக்கும். ஒரு குழந்தைய பார்த்தா என்ன சொல்றோம், குழந்தை வந்தது அது போச்சு அப்படின்றோம். அதே குழந்தை வளர்ந்து விட்டோம்னாக்கா அவர் வரே அப்படின்னு சொல்றோம், அவன் வந்தான், அவர் வரேன்றோம், மரியாதை கொடுக்கறோம். அது மாதிரிதான் சூக்ஷமா இருக்கு, இது எல்லாம் சூக்ஷமா இருக்கு, இருந்து இருக்கு. ஆனால் கறந்த பால் நெய்யும் நெய்யும் தயிரும் பாலும் மோர் எல்லாம் எப்படி இருக்கோ உள்ளுக்குள்ள சூக்ஷமா, அந்த மாதிரி இங்க இருக்கு எல்லாமே, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள உழங்கின்னு இருக்காது. அதனால சத்து தான் காரியம். காரண சத்தம் சொல்லிடுச்சோ, இதம்ன்றது ஒண்ணு இருக்கு. இதம்னாக்கா இந்த பரிதிருஷ்யமான ஜெகத்து, நம்மளால பார்க்கப்படும் இந்த பிரபஞ்சம் இதம். இது இந்த பிரபஞ்சம், இப்ப நம்ம பார்க்கிற பிரபஞ்சம் அப்ப சூக்ஷமா இருந்ததுன்னு சொல்றார் உத்தாலகர், பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப சூக்ஷமா இருந்தது, அதான் நம்ம என்ன சொல்றோம், நாமரூப விபாக அனர்ஹம். இப்ப நாமரூப விபாக அருகம், அப்ப நாமா இல்ல, இது பிரபஞ்சம், இது இந்த லோகம், இது தேவன், இது மனுஷன், இந்த மாதிரி நாமா இல்ல. அவளுக்கேத்த ரூபம் சரீரம் எல்லாம் இல்ல, அப்ப அது இல்லை, இப்ப அதெல்லாம் இருக்கு. அதனால நாமரூப விபாக அனர்ஹ தசை, அசத்து தசை, சூக்ம தசா. இப்ப நாமரூப விபாக அருக தசா, அது ஸ்தூல தசா, அவ்வளவுதானே. அதை வந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ உன்னாலும் சொல்ல முடியாது. அதனால சத்துக்கு காரணம் எப்படி அசத்து ஆக முடியும்? காரியம் சத்தா இருக்கு, நீயும் சத்காரியவாதி, நானும் சத்காரியவாதி. அப்ப காரியம் சத்துன்னு சொல்லிட்டாக்கா அதுக்கு காரணமும் சத்தா தான் இருக்க முடியும், அசத்துல இருந்து சத்து உண்டாகாதே. அதனால இது ரெண்டுமே நமக்கு அனுகூலமா இருக்கு. அதனால உபநிடத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுத்தோம், காரியம் சத்து, காரியம் சத்தா இருக்கிறதுனால அதுக்கு காரணம் தான் சத்தா இருக்கணும், காரணமும் சத்தா தான் இருக்கும். ஆகவே காரிய காரணங்களுக்குள்ள சத்காரியவாதம் நாம ஒத்துக்கணும். அதனால அசத்காரியவாதம்ன்றது வரவே வராது. ஆகவே இந்த வாக்கியம் இருக்கு பாருங்கோ,
அசத்வாயித மக்ராசீத் சதோவை சதஜாயத்த இதெல்லாம் நம்முடைய சத்வாயித்த சத்காரியவாதத்தை தான் சாதிக்கிறது. சத்காரியவாதம் தான் நமக்கு அதை சாதிச்சுன்னு இருக்கு, நமக்கு சாதிச்சு கொடுக்கறது, ரஷிச்சு கொடுக்கறது. அதனால எங்க தத்துவத்தை சொல்லி கொடுத்துருச்சு, பிரம்மம் உண்மை, பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள் உண்மை, பிரம்மத்தினுடைய சக்தி உண்மை, பிரம்மத்தினுடைய ஞானம் உண்மை, அதிலிருந்து உண்டாகும் இந்த பிரபஞ்சங்களும் உண்மை, எல்லாம் சத்தியமா இருக்கு, எதுவுமே பொய்ன்றது கிடையாது. அதனால எங்க தத்துவம் தான் இங்க சாதிக்கப்படுறதே தவிர்த்து உங்க தத்துவம் சாதிக்கப்படவே இல்லை. அதே மாதிரி அவன் சொன்னா இன்னொன்னு, மிருத்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு உனக்கு சொன்னான், நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொன்னான், அதுவும் தப்பு. மிருத்திகேத்தேவ சத்தியம் சொன்னான், தவிர மண்ணுதான் உண்மைன்னாக்கா மிருத்திகைவ சத்தியம் சொல்லிருக்கணும். மிருத்திகேத்தேவ சத்தியம் இது நீ சொல்லித்து, மிருத்திகா என்பதுதான் உண்மை, மிருத்திகைவ சத்தியம் இல்ல, மண்ணுதான் உண்மைன்னு சொல்லல, மண்ணு என்பதுதான் உண்மைன்னு சொல்லிடுது, அந்த இதி அப்படின்னு இருக்கு. இதினா பிரகார வச்சனம் சொல்லும், மிருத்திகாத்தான் உண்மையா நிக்கிறது. மிருத்திகை அதாவது மண்ணு என்பதுதான் உண்மை, மண்ணே உண்மைன்னு சொல்லல, மண்ணு என்பதுதான் உண்மை. என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது காரணமும் காரியையும் காரியமும் வேறுபட்டது அண்ணு, வேறுபட்டது அண்ணு, ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது அது வேற திரவியம் இது வேற திரவியம்னு சொல்லாத, நையாயிகன் மாதிரி சொல்லக்கூடாது. காரணமும் காரியமும் வேறு வேறு திரவியங்கள் அல்ல. தங்கம் தான் ஆவரணமா மாறும், மண்ணுதான் கடமாய் மாறும், நூல் தான் வஸ்திரமா மாறுறது. அதனால இந்த இடத்துல வந்து இது மண்ணு உண்டுதான் உண்மை, மீதி எல்லாம் பொய்ன்னு ஏதாவது சொல்லிட்டா அப்படி சொல்லவே இல்லையே. மண்ணு உண்டுதான் உண்மையா இருக்கு, மீதி எல்லாம் பொய் அப்படின்னுட்டு இங்க வார்த்தையே இல்லையே. மிருத்திகா இத்தியேவ சத்தியம், மண்ணு என்பதுதான் உண்மை அப்படின்னு என்ன அர்த்தம், இது வேறு அது வேறுன்னு திரவிய அந்நியத்துவத்தை நிவேதிக்கிறது. திரவியம் ரெண்டும் ஒண்ணுதான், திரவியம் ரெண்டும் ஒண்ணுதான், அது ரெண்டும் வேற வேறன்னு சொல்லவே இல்லை. இங்க வேற வேறன்னு சொல்லாம இருக்கச்ச நீ வேறு வேறுன்னு சொல்றதும் எப்படி சொல்ல முடியும்? அதனால எல்லாமே மிருத்திகை சத்தியான்னு சொன்னாக்கா அப்ப வேணா கொஞ்சம் ஒத்துக்கலாம். ஆனா வந்து இது சப்த கடன் இருக்கு, இது சப்த கடிதமான பதம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். அது சொன்னதுனால இங்க விகாரங்கள்லாம் இருக்கு எல்லாம் மண்ணுதான், ஜடம் சொன்னாலும் அதுல மண்ணுதான் இருக்கு, அது மாதிரி சராவணாலும் மண்ணுதான், அகல் விளக்குனாலும் மண்ணுதான், எல்லாமே மண்ணுதான் இருக்கு. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்லல. அதனால காரியம் வேற காரணம் வேறன்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான் ஐயா இகன்லாம். அந்த அந்நியத்துவ புத்தி திரவியம் வேறு அப்படிங்கிற அந்நியத்துவம் இருக்கு பாருங்கோ, அதை தான் இது தள்ளுறது. அதுக்கோசரம் தான் இந்த வாக்கியம் வந்தது. அசத்காரிய வார்த்தை அவன் சொல்ல பார்த்தான், காரணம் வேற காரியம் வேறன்னுட்டு நையாய்கன் சொல்ற அசத்காரிய வாதத்தை இவன் கண்டிக்கிறான். இந்த உபநிடத்தானது கண்டிக்கிறது மிருத்திகேத்திய சத்தியம் சொல்லிட்டு, அதை போய் நீ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால உன் சித்தாந்தத்துக்கு தான் ஆணி வந்துடுச்சு. இப்போ என்ன, நானும் தான் ஒத்துக்கிறேன் மண்ணு தான் உண்மை, நீ ஒத்துக்கிற, ஆனா நீ என்ன சொல்ற, கடவுன்றதே பொய்யன்ற, பொய்யா இருந்தா எப்படி ஜலத்தை வாங்கிட்டு எப்படி சாதம் பண்றான் கடத்துல, கடத்துல சாதம் பண்ண முடியாதே, எப்படி ஜலத்தை எடுத்துட்டு வந்துடுவான், எடுத்துட்டே வர முடியாதே, எதுவுமே பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல மிருத்திகேத்திய சத்தியம் சொன்னதுனால இங்க வந்து ஸ்பஷ்டமாக சொல்றது, மிருத்திகை என்பதுதான் உண்மை, மிருத்திகை தான் உண்மை என்று சொல்லல, மிருத்திகை என்பதுதான் உண்மை. அதுல மீது எல்லாம் தசா பேதம் இருக்கு. ஏற்கனவே சொல்றேன், லட்சணத்துவாதிகள் எம்பெருமானார் இதுதான் சொன்ன பாருங்க,
குழந்தை பிறக்கிறது, அது உடம்பு எப்படி இருக்கு? ஒரு குமரன், அவனுக்கு இளங்குமரன், அந்த இளங்குமரனா இருக்கிறது 5 வயசு 8 வயசு. அதே ஒரு வாலிபன், அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இளைஞனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அறியாதவனுக்கு எப்படி இருக்கும்? வயசானவனுக்கு எப்படி இருக்கும்? உடம்பு ஒரே உடம்பு தான், அது அப்படியே பரிமாணம், அப்படியே மாறிண்டே வருது. அது மாறிண்டே வரைச்ச அந்த மாறுதலை வச்சுதான் நம்ம பேரிட்டு கூப்பிடுறோம். ஒரே உடம்ப, இது குழந்தை, இது குமரன், இது வாலிபன், இவன் வயதானவன், இவன் விருத்தன் அப்படின்னு சொல்றான். பஸ்து மாறி போயிடுத்தான்னு அந்த இடத்துல அதனுடைய இதுதான் மாறின்னு இருக்கு. வஸ்து மாறவே இல்லை, அதனுடைய தசைகள் மாறின் இருக்கு. அதனால திரவிய அந்நியத்துவம் தான் அங்க நிராகரிக்கப்படுறது. இந்த திரவியம் வேற, அந்த திரவியம் வேறன்னு சொன்னாக்கா அது ஒன்று தான் இங்க நிராகரிக்கப்படுறது. அதுதான் இங்க சொல்றது. அதே மாதிரிதான் நேகநாணாஸ்தி கிஞ்சன அப்படின்னு வாக்கியம். நேகநாணாஸ்தி கிஞ்சனன்னு என்ன அர்த்தம்? இங்க பலவாக பார்க்காத, பலவாக பார்க்க கூடாது. வேற எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரே மூர்த்தியா பாரு, ஒரே மூர்த்தியா பார்க்கணும். எம்பெருமானாதான் எல்லாருமே பார்க்கணும். லோகம் நம்ம பார்க்கச்ச உதார சரிதானாந்து வசுதெய்வ குடும்பக்கம். நம்மளே என்ன பண்றோம் சொல்லுங்க? பொதிமூலம் சுவாமி சேர்ப்பார் இந்த விஷயம். அனன்யத்துவம்னா என்னது? அனன்யத்துவம்னா வேறுபட்டு இல்லாமை, ஐக்கியம் இல்லை, வேறுபட்டு இல்லாமை, வேற்றுமை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு கொசிமோகன் சுவாமி உதாரணம் சார். எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தா, என்ன சார் சுவாமி, ரதாச்சார சுவாமி, எல்லாரும் அப்ப கேட்கச்ச இந்த உபவாதனம் எல்லாம் கூடாது, ஸ்பஷ்டமா சொல்லணும்னு கேட்டார். அதுக்கு பதில் வந்து அவரே சாதிச்சார் கொசிமோகன் சுவாமி. நம்ம பாக்குறோம் நம்ம அதுக்குத்தர் வர வரைச்ச அவர் ஒரு வஸ்து சொல்றார், பாக்குறார், இந்த வஸ்து ரொம்ப நல்லா இருக்கு, நீர் வாங்கினது அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லா இருக்க, இதை நீங்க எடுத்துக்குமே, நேரம் எடுத்து அப்படின்றோம். ஐயோ நமக்கு ஒருத்தரம் வாங்கினது. அப்ப பதில், நீ என்ன எனக்கு அசலானா பாருங்க, நீ என்ன அசலானா எனக்கு, நீ எடுத்துனா என்ன, நான் எடுத்துனா என்ன? என்ன சார் சுவாமியுடைய தோப்பனார் பரம சாத்விகர், என்ன சார் சுவாமியும் சாத்விகர்னு சொல்லுவா. என்ன சார் சுவாமி சாட்சியார் வந்து என்ன எல்லாரும் சாதுன்றா, எங்க தோப்பனார பார்த்தவா என்ன சாதுன்னே ஒத்துக்க மாட்டா, அப்படிப்பட்ட சாத்விகர் அப்படின்னு அதை ஆண்டவன் அறிய சாதிச்சிருக்காரு. அந்த மகான் வந்து தேவஸ்தானத்துல போய் வேதபாராயணத்துக்கு உத்தியோகம் கேட்டார். நாளைக்கு அடுத்தால வா தந்துடுறேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன், அடையாளம், சர்டிபிகேட்டு, பேரு, போட்டோ அதெல்லாம் கிடையாது. இல்லையோ இவர் போய் கேட்டார் உத்தியோகம், நாளைக்கு வா தரேன்ட்டான். அடுத்த நாள் போய் கேட்டார் இவர். இவர் 6வது 18வது போறது அழிய எடுத்து அவருக்கு முன்னாடி ஒருத்தர் போனார், நான் தான் அது அப்ளிகேஷன் போட்டதுன்னு சொல்லிட்டு தம்பையில வாங்கி போயிட்டு உத்தியோகத்து. இவர் போய் கேட்டாக்கா, அப்ப இந்த வேலை வாங்கி போயிட்டாரு ஒருத்தர் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படியா, நான் வர நான் தானே அப்ளை பண்ணேன், சரி அப்படின்னு வெளில வந்துட்டார். அந்த சமயத்துல இவர் வெளில வந்த உடனே யார் வேலை வாங்கிட்டாரோ அவர் சேவிச்சாரோ, அண்ணா குடும்பம் கஷ்டப்படுறதுன்னுட்டு நம்ம பேரை சொல்லி நான் வாங்கி விட்டேன் வேலைய, க்ஷமிக்கணும். அதுக்கு சுவாமி சாட்சியார என்ன சார் சுவாமி தோப்பினார், என்ன சார் சுவாமியும் சாட்சிது வந்து நீ வாங்கிண்டா என்ன, நான் வாங்கிண்டா என்ன, நம்ம அசலானாடா, உன் குடும்பம் நன்னா இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான்டா, அசலான் இல்லையே, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, அசலான். இதுதான் பதம், அதாவது ரெண்டு பேரும் அசலாள் தான், இவர் வேற தான் அவர் வேற தான், ஆனாலும் கூட அசலான் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்றோம். அனன்யம் இதுதான், அதாவது என்னன்னாக்கா எல்லாம் பிரம்மன் தான், எல்லாம் பிரம்மமா பாரு. எல்லாம் பிரம்மமா பார்த்துட்டோம்னாக்கா லோகத்துல ஏன் விரோதம் வரப்போறது? சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜரானதி சாந்த உபாசித்து, எல்லாம் பிரம்மத்திலேருந்தே உற்பத்தி ஆறுது, பிரம்மத்தினாலேயே ரட்சிக்கப்படுறது, பிரம்மத்திலேயே லயத்தை அடையிறது, அதனால எல்லாம் பிரம்மன் தானே, அதாவது பிரம்ம சமாளிக்கிறணும், அதனால எல்லாமே பிரம்மமா போயிடுவே. நீ என்ன பண்ணணும் தெரியுமா, பிரம்மமாவே பாரு, அதனால சாந்தமாயிடும் மனசு,
அவரும் பிரம்மன் நானும் பிரம்மன் எல்லாருமே பிரம்மன் தான். எல்லாருக்கும் அந்தரியாமை ஒத்தன் தானே, எல்லாருக்கும் அவன் தான் ஆட்டு வைக்கிறான். எதுக்கு கோபம் தாபம் தேஷம் விரோதம்னா அதெல்லாம் வேண்டாமே, அதாவது சாந்த மனஸ்கனா இருந்துருங்கோ அப்படின்றது உபநிஷத்து. அதனால என்ன அர்த்தம்னா, நேஷனான அஸ்தி கிஞ்சன, அதான் படவாரா இல்லை, படவாக இல்லைன்னா என்ன அர்த்தம், எம்பெருமானை விட்டு இருக்காது. பெருமானே சொல்ற நததஸ்தி வினா மயா பூதம் சராசரம், நான் இல்லாம இந்த சராசரம் எதுவுமே நிக்காது, நான் இருந்தாதான் நிக்கும், நான் இல்லாம நிக்கவே நிக்காதுன்னு பகவானே சொல்றான். அன்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே அந்தரியாமையா உள்ள இருக்கிறதுனாலதான் எல்லாம் நம்மளா நிம்மதியா இருக்கும். அவங்க எனக்கு உள்ள இல்லை என்ன, நம்ம எனக்கு உழந்துட்டே இருப்போம், நம்ம எதுவுமே லாக்கி இல்லாம போயிடுவோம். அவன் இருக்கிறவே தான் நமக்கு வஸ்து சத்தா வந்தது. அவன் அந்தரியாமி அவன் போனதுனாலதான் நமக்கு இருக்கான், அவன் இழந்துட இருக்கான், அதனாலதான் நமக்கு சத்தா. நம்ம இருக்கிறதுன்றதே அவனுடைய சம்பந்தத்தினாலதான், இல்லைன்னா இல்ல. அதனால எல்லாம் எம்பெருமான பாரு, எம்பெருமான பாருன்னு அர்த்தம். நானான வினான்னு அர்த்தம், நேக நானாசிக்கின்றன, அவன் நானான பலன்னு அர்த்தம் சொன்னான். நானான வினான்னு கூட அர்த்தம், வினான்னா இல்லைன்னு அர்த்தம். அதான் எம்பெருமான் இல்லாமல் நாம் யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால நேகனான ஆசிக்கின்றன என்ற வாக்கியமானது நமக்கு அனுகூலமா சொல்லிவிடுத்தோ அந்தரியாமித்துவத்தை வச்சுட்டு எல்லாமே எம்பெருமான அதீனமா இருக்கு. அதனாலதான் தத்துவத்தில் இருந்தாலும் சுவாமி சேர்க்கிற சர்வவிசிஷ்டம் பிரம்மன் ஏக தத்துவமா சொல்லலாம், அல்லது சேதனம் அச்சேதனம் ரெண்டு தத்துவமா சொல்லலாம், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் மூணு தத்துவம் சொல்லலாம், அதுக்கப்புறம் நாலு தத்துவமா சொல்லலாம், அஞ்சு தத்துவமா ஏழு தத்துவமா இருபத்தஞ்சு தத்துவமா இருபத்தாறு தத்துவமா இருபத்தேழு தத்துவமா, நம்ம இஷ்டம் தான் பிரிக்கிறது. நம்ம சொல்ற ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி ஆகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேறி நடுக்கொழுது என்ற நாராயணனே அப்படிங்கிற நாடாம்பத்துல. அதாவது ஏகமூர்த்தி முதல்ல ஒரு மூர்த்தியா இருந்தான், அப்புறம் இருமூர்த்தியா மாறிவிட்டான். சேதனன்றது ஒரு வகை, பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு பேரும் ஒண்ணு, ஒண்ணுன்னு ஒரு தத்துவம், ரெண்டு பேரும் சைதன்யத்தை இருக்கிறதுனால அச்சேதனன்றது ரெண்டாவது தத்துவம். அதனால ஜடம் மஜனம் பிரிச்சுட்டார் தேசியன். ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி ஆகி சேதனாச்சேதன் திருவிதம் அதாவது தத்துவத்ரயம், ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் சூரியன் சந்திரன், அப்புறம் அருவாகி நாகமேறி நடுக்கொழு என்று நாராயணனே யோகினு தெரிக்க வந்து ஒழுட்டியே என்ன அழகா, முதல்ல ஒரு மூர்த்தியா இருந்த, எல்லாத்தையும் சிருஷ்டிச்ச, எல்லாத்துக்கும் அந்தரியாமியா உட்காந்து இருக்க, அதனால எல்லாத்தையும் நீ பாப்ப, அந்தரியாமியா உட்காந்து நீ பாத்துக்கிற இல்லையோ, அதனால யோகினு தெரிக்க போய் படுத்துட்டேன், நாகமேறி நடுக்கொழு என்று நாராயணன். நன்னா விபவம் விபவதசா யூகதசா அரபேக்ஷர் சாகரத்துல நல்லா சயனிச்சு விட்டான், யோகனத்திலே ஆனந்தமா படுத்துட்டு இருக்கான் அவன். அழ்வாஷிய சூத்திகள் பாருங்கோ, அழ்வாஷிய சூத்திகள் இல்லைன்னா எங்க நம்ம வேதாந்தம், என்ன அழகான வேதாந்த தத்துவம், என்ன அழகா சாய்க்கிற. அதனால நீ வந்து ஜெகன் மித்யாத்வன்றதே வரலையே, அதனால எதுவுமே எம்பெருமானோட சேர்ந்தே இருக்கு. அதனால அவன் எல்லாம் எதை பார்த்தாலும் அவனையே பார்க்கணும். இந்த துருக்கணாச்சியார் கதையில வரும், துருக்கணாச்சியார் கதையில இந்த மாதிரி அந்த துருக்கணாச்சியாருக்கு ஒரு காதலன் வந்தான், துருக்கணாச்சியாருக்கு ஒரு காதலன். துருக்கணாச்சியார்ன்றது யாரு, ஒரு சுல்தானோட பொண்ணு. அவர் ரங்கநாதன் கிட்ட ஆசைப்பட்டு வந்துட்டார், அவளுக்கு ஒரு காதலன் சைனிகன், அவ எங்கெங்க போறாளோ அங்கெல்லாம் வரா, கடைசியில் அவ செத்து போயிடுறா ரங்கநாதன் காணுமேன்னுட்டு. ஏன்னா இவாள்லாம் ரங்கநாதன் திருநாராயணபுரத்துக்கு இடம் பண்ணி போயிட்டா, இவ ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டா, வந்தாக்கா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இல்ல, அதனால அவ போயிடுறா. இந்த சைனிகன் வந்தான் பாருங்க காதலன், அவனுக்கு இவ கிட்ட அபரிமிதமான ஒரு பிரேம, அந்த பிரேமையினால அவனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தான், எல்லாம் தெரிஞ்சதுதான், நானும் புதுசா ஒன்றும் சொல்லலை. அதுல எல்லாமே அவனுக்கு பிரேம, அவனுக்கு அவகிட்ட இந்த பிரேமைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கோ, காதலனுக்கு பிடிச்சதெல்லாம் காதலிக்கு பிடிச்சிடும்,
காதலிக்கு பிடிச்சதெல்லாம் காதலனுக்கு பிடிச்சிடும். இது சகஜம். அதனாலதான் நம்ம தம்பதியெல்லாம் இருக்கிறது அவளுக்குள்ள ஒத்த மனசா இருக்கணும். சப்தபதியெல்லாம் அதான் சொல்றது. போகட்டும், இப்ப பாருங்க இந்த மாதிரி அவனுக்கு அவ்வளவு பிடிச்சு போயிடுச்சு. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் இவனுக்கு பிடிச்சு கொடுத்தான். அவன் என்ன பண்ணானா, அவளுக்கு பிடிச்சது ரங்கநாதனாச்சு, இவனும் துலகம்தான், ஆனால் இவனுக்கும் ரங்கநாதனை பிடிச்சு போயிடுத்தான். அதை எப்படி பார்த்தானு தெரியுமா? ரங்கநாதன் இருக்கிறத பார்க்கல, லோகத்துல எதை பார்த்தாலும் ரங்கநாதன் ரங்கநாதன் சொன்னானா அவன். அப்படி இருக்கச்சே அவன் ஒரு சாதுவா மாறிட்டான், யோகி மாதிரி மாறி போன அவளை இருந்தானோ. இருக்கச்சே ரொட்டி பண்ணியிருந்தானோ, இந்த ரொட்டிய ஒரு கோழி தூக்கின்னு கொடுத்தான். இவன் துரத்தின்றே ஓடினானோ, ரங்கா ரங்கா அந்த ரொட்டி ஓண்டிதானே இருக்கு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஜாபம் பண்றேன், அதையும் எடுத்துன்னு போயேன் அப்படின்னு பாக்குறதெல்லாம் ரங்கநாதனா பார்த்தான் அவன். இது காதல் தத்துவத்தை வச்சுன்னு வந்ததுன்னு இருக்கலாம், ஆனா அவன் மனசு எப்படி போச்சு பாருங்கோ, எல்லாத்தையும் ரங்கநாதன் அவன் பார்த்தான். அத மாதிரி நம்ம எதை பார்த்தாலும் எம்பெருமான் தத்துவமாகவே பார்க்கணும். அதுக்குதான் நேக நானாஸ்தி கிஞ்சன உபரணத்தை அப்படி சொல்லிட்டு போறது. ஏஹ அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த லோகத்திலன்னு சொல்லிட்டோம், அப்ப லோகம் உண்மையா இல்லையா? ஒண்ணுதானே, இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் பேதம் இல்லைன்னு. ஈகன்னு லோகத்திலன்னு இருக்கு, அதுவே விரோதமா போயிடுச்சு. அப்ப லோகம் இல்லைன்னு இருக்கா இருக்குன்னு இருக்கா? இருக்குன்னு சொல்லிட்டேன்னாக்கா பேதம் ஒத்துன்ட்ட, இல்லைன்னு சொல்லிவிட்டா ஈக இந்த லோகத்துல இங்கு அப்படின்றது விரோதமா போயிடும். அதனால சுருதி விரோதம் நீ அர்த்தம் பண்ற, நாங்க அப்படி அர்த்தம் பண்ணல. அதனால எந்த விஷயத்துல பார்த்தாலும் நேகநானாஸ்தி கிஞ்சனன்றது இந்த விஷயம் தான், அது எங்க விஷயத்தை தான் சொல்றது. அதனால ஜெகன் மித்யாத்வத்தை இது சொல்லவே இல்லை. சரி, அடுத்தது இன்னொன்னு சொன்னோம், தேவாவ பிரம்மணிய ரூபே மூர்த்தஞ்சா மூர்த்தமே வச்சேன்னு இருக்கே, பிரம்மத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. அங்க சொல்லிட்டு வரிசையா சொல்றது, சசிய எதா மாகாரஜனம் வாச, இது ஒரு அப்படியே ரத்தமா இருக்கான் ஒரு வஸ்திரம், பீதாம்பரதாரி அந்த வஸ்திரம் அவனுக்கு இருக்கான். அது மாதிரி தவள கம்பளம், உழவுலேன்னு கம்பளம் இருக்கான் அவனுக்கு சாலு மாதிரி. அந்த மாதிரி அவனுக்கு அழகழகான திவ்யமங்கல விக்கிரகங்கள்லாம் இருக்கான், அழகான திவ்யமங்கல விக்கிரகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லிடுச்சோ, எல்லாத்தையும் சொல்லிட்டு நேத்தி நேத்திங்கிறது, நேத்தி நேத்தின்னு உத்தமர் சாமி கேட்கிறார். என்ன பண்ணாம போயிட்டே இருக்கான், திடீர்னு உனக்கு என்னவோ புத்தி, சேர் இருக்கு, இந்த இதெல்லாம் வயல்வெளியெல்லாம் சேர் இருக்கும், சேத்துல வந்து தபக்கடையும் வேணும்னே விளையலாம். அதுக்கப்புறம் போய் நன்னா சேத்துல வந்து குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்றான். எதுக்கு அதில் வேணும், எதுக்கு குளிக்கணும்? பிரக்ஷாலனாத்தி பங்கசிய தூராத் அஸ்வரிசனம் வரம், உத்தம சுவாமி சேர்க்கிறார். பிரக்ஷாலனாத்தி பங்கசிய தூராத் அஸ்வரிசனம் வரம், ஏன்னா நம்ம பிரக்ஷாலனம்னு உட்கொள்ளியோ அது அலம்பிக்கிறது. நீ சேத்துல ஏன் வேணும், அதுக்கு சேத்துல விழுந்து அலம்பிக்கிறத காட்டிலும் தொடாம தூரத்துல இருக்கிறது நல்லது இல்லையா? அந்த மாதிரி சொல்லவே வேண்டாமே. இவர்கள் என்ன சொல்லணும், பிரம்மன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும். இத்தனை குணங்களை சொல்லி, இத்தனை ரூபத்தை சொல்லி, தெய்வமங்கல விக்கிரகத்தை சொல்லிட்டு பிரதாரணி சொல்றது, எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேத்தி நேத்தி அது இல்லை அது இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், அது தேவையே இல்லையே. அது பாஷ்யக்காரர் சொல்றார், கஹ அனுன்மத்த பிரதீதி அப்படின்னு கேக்குறாரு. ஒரு பைத்தியம் இல்லாத இது மாதிரி சொல்லுவானா? இது உபனிஷத்து ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, மாதா பித்ர சகோபி வாத்சலதரம் சாஸ்திரம், ஆயிரம் அப்பா அம்மாக்களை காட்டிலும் வாத்சல்யத்தோடு கூடினது இந்த சாஸ்திரம். இது போய் பெருமாளுக்கு குணத்தை சொல்லி, வஸ்திரத்தை சொல்லி, தெய்வமங்கல விக்கிரகத்தை சொல்லி, ஆபரணங்களை சொல்லி, எல்லாத்தையும் சொல்லிட்டு அது இல்லை இல்லைன்னு சொல்லுமா? அது மட்டுமா, அது இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லியோ திருப்பி சில குணங்கள்லாம் சொல்றது, அது ஐயன் சொல்லித்தது, அதிக குணமும் இருக்கு அங்கங்க சொல்றது. அத நாமதேயம் சத்தியஸ்ய சத்தியமிதி, அதுக்கு பேரும் இந்த பிரம்மத்துக்கு சத்தியஸ்ய சத்தியமா இருக்கிறதுக்கெல்லாம் சத்தியமா இருக்கான்.
பிராணாவை சத்தியம் தேஷாமேஷ சத்தியம் தேஷாமேஷ சத்தியம் பிராணாவை சத்தியம் பிராணங்கள் ஜீவன்கள் பிராணனுக்கு ஜீவன்கள் அவள்லாம் சத்தியமா இருக்கா அவளுக்கும் இவன் சத்தியமா இருக்கான் இவனே விகார ரகிதன் ஜீவனே அப்ப பரமாத்மாக்கு விகாரம் உண்டோ அதெல்லாம் இருக்கே அதனால அச்சேதனமான மூர்த்தம் அமூர்த்தம் எப்படி பிரபஞ்சிதமோ அந்த சேதன பிரபஞ்சத்துவம் இருக்கு இப்ப பாருங்க என்ன சொல்லி எடுத்து சூத்திரக்கார சொல்ல போறாரு பிரகிருதை தாவத்வம் ஹி பிரதிரேதி சதோ பிரவீதிஜ பூஜா அப்படின்னு சொல்ல போறார் அதாவது என்ன நான் உன்னிடம் சொல்றதான் நான் ஒரு பத்து குணத்தை சொன்னேன் அந்த பத்து குணம் தான் அதுக்குன்னு நினைச்சிக்காத இத்தி இன்னும் அதிகமா குணம் இருக்கு இதின் இருக்கு நேத்தி நேத்தி இது என்ன பிரகாரம் இவ்வளவுதான் நினைச்சிக்காத இவ்வளவுதான் இருக்குன்னு நினைச்சிக்காத இன்னும் அதிக அதிகமா இருக்கு அதுக்கு அந்த பரமாத்மாவுக்கு இன்னும் எவ்வளவோ கல்யாண குணங்கள் இருக்கு உபனிடத்தினாலும் சொல்ல முடியலையா அப்பிராப்திய மனசாசகே சொல்றோம் பாருங்க பெருமாள் புறப்பாடாருதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல பிரபந்த கோஷ்டி போகும் அத்தியாபக கோஷ்டி பின்னாடி வேதபாராயண கோஷ்டி போறது ஏன் இவாதான் பின்னாடி போட்டோம் அவாதான் பின்னாடி வருஷமே கூடாது ஏன் அப்படின்னா அத்தியாபகாடு அவள்லாம் நமக்கு பாடம் சொல்லி தராளாம் நாங்கோ பக்தியினால பிரம்ம பரமாத்மாவை பார்த்துட்டோம் அப்படின்னு ஜெயகோஷம் பண்ணிட்டு அத்தியாபகா அத்தியாபகெல்லாம் பாடம் சொல்லி தரா நமக்கு அதான் அத்தியாபக சுவாமிகள் சொல்றோம் பிரபந்தக்காரான அதே வேதாத்தியதாக்கில அத்தியத்த அத்தியத்துவ சுவாமிகள் அப்படின்னு அத்தியாபகம் சொல்ல மாட்டோம் இன்னும் ஆப்ஷன் இருக்காளாம் அவன் இன்னும் ஆப்ஷன் இருக்கா அந்த மாதிரி சொல்றான் ஏன்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தி வேதத்தினால தெரிஞ்சுக்க முடியல பிரம்மத்துக்கு இவ்வளவுதான் கல்யாண குணம்னுட்டு அதனால வேதமே சொல்றது இவ்வளவுதான் நினைச்சுக்காதே இன்னும் நிறைய இருக்கே அதனால நம்மளால சொல்ல முடியாது இஷுக்ஷயா நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷதிக்ஷயா மதிக்ஷயா நிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயா அப்படின்றது எத்தனையோ தேசிகா இருக்கிற அர்த்த பஞ்ச அதிகாரத்துல முதல் அம்பு எடுத்து பிரயோகம் பண்ணிட்டே இருக்கான் ஆகாசத்தை பார்த்து ஆகாசத்துல இடமா இல்ல இவங்கில அம்பு இல்ல அதனால திரும்பி வந்துட்டான் அந்த மாதிரி கோவிந்தனுடைய கல்யாண குணங்கள் நமக்கு எவ்வளவு புத்தி எட்டதோ அவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது மகா மேதாவியான பிரம்மவித்தான பீஷ்மாச்சாரியர் இப்பேற்பட்ட அவர் சர்வஜர் அப்படிப்பட்டவரே விஷ்ணு சகசரநாம சூத்திரம் தான் சொன்னார் அவ்வளவுதான் அவரால் முடிஞ்சது இன்னும் அவரால் சொல்ல முடியும் நமக்கு ஒருத்தரும் குறைச்சு சொல்லிட்டேர் அந்த மாதிரி எத்தனை கல்யாண குணங்கள் நிறைய கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதனால மதிக்ஷயா நிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயா நமக்கு புத்தியில புத்தி கேட்டு மறைந்தா நம்மளால சொல்ல முடியும் இல்லைன்னா நம்ம திரும்பி வந்துடுவோம் நமக்கு தெரிஞ்ச வரையும் தான் சொல்றாரு அதனால இங்க வந்து உபநிடத்தை அப்படி சொல்றது அதனால நேத்தி நேத்தின்னு சொல்றது அணுவாக இருக்கு பாருங்க அதுவும் நமக்கு அனுகூலம் தான் எதுவுமே நமக்கு பிரதிகூலம்ன்றதே இங்க இல்லை எதுவுமே பிரதிகூலம் இல்லை அதனால நீ சுருதிய கொண்டு சொல்றேன் அதனால அசத்காரியம் அசத்வா இத மக்கர ஆசீத் அப்படின்னு சொன்னேன் அசுதேவி இத மக்கர ஆசீத் அசத்வா இது மக்கர ஆசித்துன்னுட்டு அந்த பதம் கூட இதன்ற சப்தத்தினாலே அடிபட்டு போயிடுச்சு அசத்துங்கிறத பதம் இன்னொன்னு பதவி சதுஜாயத்தை சத்தானது அதிலிருந்து உண்டாயிடுச்சு அப்ப சத்தம் இருக்கு அப்ப காரியம் சத்தமா தானே இருக்கு காரியம் சத்தமா இருக்குன்னாக்கா அதுக்கு நீ என்ன சொல்லுவே காரியம் சத்தா இருக்கு காரணம் சத்தாதான இருக்கணும்னு அதுக்கு பதில் சொன்னோம் அது மாதிரி மிருத்திகேத்திய சத்தியம்ன்றதுனால திரவியத்தினுடைய அனன்யத்துவம் சாதிக்கப்பட்டது அந்நியத்துவமானது அடிக்கப்பட்டது அவரு நேகனானாஸ்திகின்றன எல்லாம் பிரம்மமயமா பாரு எல்லாம் பிரம்மத்துக்கு தான் சேர்த்தி நம்ம தனியா நம்மளை பிரிச்சு பார்க்க கூடாது நம்மளை பிரிச்சு பார்க்கவே கூடாது ஒரு அப்பா இருக்கார் அப்பா வந்து ஆத்திர ஓன் இருக்கார் பிள்ளை வீடு கட்டுறான் வீடு கட்டினானு என்ன பண்ற அப்பா சொல்ற நான் தான் இதெல்லாம் பண்ணி வீடு கட்டினேன் அப்படிங்கிறார் அவன் அப்பா வீடு கட்டுறார் பிள்ளை வந்து சொல்றான் நான் தான் எல்லாம் கட்டினேங்கிறான் ஏன்னா அவன் பிரிச்சு பார்க்கல அப்பா கட்டின பிள்ளை கட்டின மாதிரி ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்றது அது மாதிரி பிள்ளை கட்டினான்னு அப்பா தான் தான் கட்டினேன்ற ரெண்டும் ஒண்ணுதானே எல்லாம் ஒண்ணுதான் அது
இந்த காலத்துல வேணா ஸ்திரீகள் சம்பாதிக்கிறா, அந்த காலத்துல எல்லாம் புருஷாதான் சம்பாதிச்சு வந்தா. ஸ்திரீகள் என்ன சொல்லுவா, என் பொண்ணுக்கு நான் இத்தனை நகை போட்டேன், என் மாட்டு பொண்ணுக்கு நான் இவ்வளவு போட்டேன், நான் போட்டேன் நான் போட்டேன், இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வருவான், இவன் எல்லாம் பண. இதுல என்ன அர்த்தம், அது தப்பு இல்ல. அது என்ன, இவா ரெண்டு பேரும் அனன்யாள், அனன்யா பாஸ்கரேனாகும், அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா, அந்த மாதிரி. தம்பதின்றது ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் வேறுபட்டவா இல்ல, ஓரீர் ஈருடல் அப்படின்லாம் சொல்ற பாருங்க, அது மாதிரி. அதனால இந்த மாதிரி நயகனாஸ்தி கஞ்சன்ன்றது நேத்தி நேத்தி அப்படிங்கறது என்ன அர்த்தம் அப்படின்னு, இன்னும் நிறைய குணங்கள் இருக்கு. நாலு குணம் சொன்னா நாலு குணத்தை ஒண்டி எடுத்துக்காத, எவ்வளவோ கல்யாண குணங்கள் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. அதனால இப்படி சொல்றதுனால எல்லாமே எங்க சித்தாந்தம், அதாவது கல்யாண குணங்களோட கூடினதுதான் பிரம்மம், நித்யாத்வன்றதே கிடையாது, எல்லாமே சத்தியம், ஜீவன் சத்தியம், அஞ்சீவ பகுத்துவம் சத்தியம், அச்சேதனம் சத்தியம், பெருமாள் சத்தியம், பெருமாளுடைய திரு கல்யாண குணங்கள் சத்தியம், இந்த பிரபஞ்சமும் சத்தியம், அனைத்தமும் சத்தியமா இருக்கிறதுனால இந்த உபயலிங்கம்ன்றதும் சத்தியம் அப்ப எடுத்து. இன்னொன்னு ஒண்ணு பாருங்க, ஒரு ஹேயம் இருந்ததா இருந்தாத்தான் இன்னொன்னு ஹேயமற்றதா இருக்க முடியும். ஒருத்தன் அயோக்கியன் ஒருத்தன் இருந்தாதான் இன்னொருத்தன் யோகியனா இருக்க முடியும். எல்லாருமே யோகியமா போயிட்டாக்கா அப்ப யோகின்னு யாருமே சொல்ல மாட்டோமே. ஒருத்தன் அயோக்கியன் ஒருத்தன் இருந்தாதான் ஒருத்தன் யோகியனா இருப்பான், இல்லாத போனா வரையே வராது. அது மாதிரி ஒண்ணு ஹேயமா இருக்கு இந்த பிரபஞ்சம், அதுக்கு எதிர்த்துட்டா அவன் இருக்கான். அதனால கல்யாண குணாகரத்துவம் ஹயப்பிரத்தினேகத்துவம் இந்த உபயலிங்கம்ன்றது இதுக்கு உண்டு. நீ பொய் மித்யா அப்படின்லாம் சொல்லி சாதிக்க முடியாது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, சத்வம் காரியஸ்ய கோபாயதி கதம் அசதஹ சத்பவேதித்யதீதிஹி திரவியான்யத்வம் ஹி காரியே வியபனயதி பரம் மிருத்திகேத்யேவ சப்தம் அந்தர்பாவாத் விசிஷ்டே பகவதி ஜகதோ நேகநானேதி யுக்தம் நிர்திஷ்டே யத்வசங்காம் பிரசனயதி பரே நேதி நேதி இதி சோக்தி. காரியஸ்ய சத்துவம், காரியத்துக்கு தத்துவம் சொல்லெடுத்து ததோவை சதஜாயத்தேன்றது. அதனால கதம் அசத சத்தவே கதம் அசத சஜ்ஜாயத்த, அதாவது அசத்திலிருந்து சத்து எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்டதுனால காரியம் சத்து அப்படி. இது அதீதிகி இந்த வேத வாக்கியமானது காரியஸ் சத்தம் கோபாயதி, காரியமானது சத்து உண்மையானது பொய்யானது அல்ல நித்தியங்கிறது அல்ல என்பதை கோபாயதி ரஷிக்கிறது. அதனால எங்க சித்தாந்தம் தான் ரஷிக்கப்பட்டதா ஆச்சு, உங்க சித்தாந்தம் ரஷிக்கப்பட்டதா ஆகல. அப்புறம் மிருத்திகேத்தியவ சத்தியம் இருக்கேன்னா வாஸ்தவம் மிருத்திகேத்தியவ சப்த, அந்த சப்தமானது காரியே திரவியான்யத்துவம் ஹி பரம் திரவியான்யத்துவம் ஹி வியபனயதி திரவியான்யத்துவம் பரம். இந்த மிருத்திகேத்தியவ சப்த, இந்த சப்தமானது காரியத்துல, அதாவது காரியமானது கடம், அந்த கடமும் காரணமான மிருத்தம் ஒரே திரவியம்தான், வேறு வேறு திரவியம் இல்ல, திரவிய அந்நியத்துவம், அந்த அந்நியத்துவத்தை வியபனயத்தி நிராகரிக்கிறது, தள்ளுறது தள்ளுறது, அது வியபனயத்தின்னு சொன்னதுனால தள்ளுறது அது. அப்படி தள்ளுறதுனால இந்த இடத்துல திரவியக்கியம் தான் சித்திக்கிறது, அதாவது காரணமும் காரியமும் சத்துதான், அசத்து அல்ல, ரெண்டும் பரிணாமத்தை தான் அடையுது, ஒரு தசையை அடைச்சிருக்கு அடைஞ்சிருக்கு, அதுதான் அடைஞ்சிருக்கு, அதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருந்தது. அதனால மிருத்திகேத்தியவன் இருக்காது அந்த சப்தம் இந்த சொல்லெடுத்து. அப்புறம் இந்த நேகநானியதின்னு சொன்னமே அது என்ன அப்படின்னா ஜெகதா விசிட்டே பகவதி, இந்த ஜெகத்துக்கு விசிட்டே பகவதி அனைத்தும் அனைத்தோட விசிட்டம் அனைத்து விசிட்டமா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல அந்தர்பாவா அதுல உள்ளடங்கி எடுத்து, அதுல உள்ளடங்கி எடுத்து அது உடம்புன்னு சொன்னான். ஒருத்தன் உடம்புன்னா என்ன அர்த்தம், கை ரெண்டு கை, அந்த கையில விரல் இருக்கு, நகை இருக்கு, முழங்கை இருக்கு, தோல் இருக்கு, அந்த மாதிரி வக்ஷஸ்தலம்னா மார் இருக்கு, எத்தனை இருக்கு அதுல,
கால் இருக்கு, காலில் விரல்கள் இருக்கு, பாதம் இருக்கு, முட்டுக்கு இருக்கு, தொடை இருக்கு, இடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து உடம்பு அப்படின்னாக்கா உடம்பு தான் இங்க இருக்கு, கையில் கால் இல்லைன்னு சொல்லுவோம்னா அதில் எல்லாம் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். மேகநாசிகஞ்சனம் சொல்ல மாட்டோம், என்ன அர்த்தம், எல்லாம் அதில் அடங்கியிருத்து. அதனால பேதமானது தள்ளப்படலை. அதனால ஜெகதக விசிட்டே பகவதி அந்தர்பாவா, விசிட்டமான பகவான், அனைத்தும் சேர்ந்த பகவான், அவங்கிட்ட அந்தர்பாவா உள்ளுக்குள்ள அந்தர்பாவா அடங்கியிருக்கு. அதனால மேகநாணியத்தை இருக்கும் பகுவாக இல்லை அப்படிங்கிறதும் சரியா போயிடுச்சு, பொரிஞ்சிருக்கு எங்க சித்தாந்தத்துல. உங்க சித்தாந்தத்தான் விரோதம். அது மட்டுமா, நேதி நேதி சொல்லி, நேதி நேதி இல்லை இல்லை, மூர்த்தா மூர்த்தத்தை சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்றதே, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னு சொன்னாக்கா, நேதி நேதி இது சொத்தி வரே நிர்திஷ்டேயத்துவ சங்காம் தகுதி வரே, பரபிரம்மத்துல பரபிரம்மத்துக்கிட்ட நிர்திஷ்டேயத்துவ சங்காம் இவ்வளவுதான், இவ்வளவுதான் பிரம்மம் அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இவ்வளவுதான் குணம் அப்படின்னு நான் கேட்டுவோம். உன்னிடத்து பத்து குணத்தை சொல்லித்து, பத்து குணத்தை சொல்லித்துன்னா பிரம்மத்துக்கு இவ்வளவுதான் குணமா, உன்னிடத்து இவ்வளவுதான் சொல்றதுன்னாக்கா, நேத்தி நேத்தி பத்து குணம் உண்டு இல்லை, இன்னும் நிறைய நிர்திஷ்டத்துவம் குறிப்பிடுறது இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு நிர்தேசம் பண்ணி சொன்னாக்கா, அந்த பரமாத்மா கிட்ட இவ்வளவுதான் இருக்குதுன்னு இருக்குது அது இல்லை, எவ்வளவு சொல்லப்பட்டதோ அவ்வளவு இல்லை, அதை காட்டிலும் அதிகமா இருக்கு, அதை காட்டிலும் அதிகமா நிறைய இருக்கு. அதனால நிர்திஷ்டேயத்துவ சங்கம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு ஒரு இயத்தா ஒரு எண்ணிக்கை என்ற மாதிரி சொல்லக்கூடாது. சந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதனம் ரூபம் எதத்யத்புதம் யான் யான் எதா அப்படின்னு சொல்றது. இதுல பாருங்க, இம்பிரமானுக்கும் பிராட்டிக்கும் எவ்வளோ இருக்கு, யாரால அதை அறிஞ்சிக்க முடியும்? அதுவும் பிரமாவுக்கு பிராட்டியின் ரூபத்தை கண்டா ரொம்ப பிடிக்குமா, என்ன அவனுக்காக ரொம்ப அழகா இருக்கா, என்ன ஐஸ்வர்யத்துக்கே அவதானம் இருப்பிடும், அதனால அவ்வளவு அற்புதமா எழுந்துள்ள இருக்கா அப்படின்றது. அது மாதிரி எஸ்யாஸ்தே மகிமான மாத்மனையில போபி பிரபு நாடம் மாத்தனையத்தையா நிரவதி நித்யானுகூலம் சதா. பிராட்டிய வச்சு பெருமாள் சொல்ற, பெருமாள் தன்னுடைய இதை எவ்வளவு பெருமாளுக்கே தெரியாதான், பெருமாளுக்கே தெரியாதான் என்னுடைய மகிமை தன்னுடைய மகிமை எவ்வளவுன்னு. அதே மாதிரிதான் பிராட்டியுடைய மகிமையும் பெருமாளுக்கு தெரியாதான், ரெண்டு பேருடைய மகிமையும் தெரியவே தெரியாதான் பெருமாளுக்கு, இவளுக்கும் தெரியாதான். அந்த மாதிரி அசங்கியமான கல்யாண குணங்கள் இன்னைக்கு அவதியே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு கல்யாண குணங்கள் இவன் ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்லாம் பிரமாணங்கள் சொல்லிட்டு போறதே. அப்படி சொல்லச்ச ஒண்ணுமே ஒரு சில குணங்களை சொல்லிட்டு ஏதாவது ஒரு பைத்தியக்காரனாவது சொல்லுவானா, இந்த மாதிரி உனக்கு சொல்லிட்டு தானே உனக்கு சொல்லிட்டு தானே நிஷேதிப்பானா? அதனால நிர்திஷ்ட எத்து சங்கம் இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது இருக்குது இல்லையோ, அது இங்க நிஷேதிக்கப்படுறது. இவ்வளவுதான்றது இல்லை, இன்னும் அதிகமா இருக்கு. அதனால இந்த மித்யாத்வத்தெல்லாம் உபனிடத்து எங்கேயுமே சொல்லல, எங்கேயுமே மித்யாத்வத்தை உபனிடத்து சொல்லி கொடுக்கல. சொல்லாத விஷயத்தை நீ கல்பிக்கிற, அவன் நம்மள பார்த்து சொன்னான் எல்லாமே பொய்ன்னு சொல்லிடுத்தோ, இல்ல அது நீ கல்பிக்கிற, எதுவுமே உண்மையிலேயே கிடையாதுங்க அப்படின்னா அவன் சொன்னான். யாரு நம்மள பார்த்து சொன்னான், நாம கல்பிக்கிறதா? இங்க பாருங்க, இப்போ ஒவ்வொரு யுக்தியும் பாருங்கோ, ஒன்னாவது கல்பிக்க முடியுறதா? அவனால நம்ம எல்லாம் கல்பனம் இல்ல, குளப்தம் ஸ்பஷ்டமா உபரணத்தை சொன்னதே நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம், உபரணத்தை சொன்னதையே நம்ம சாதிச்சுட்டு இருக்கச்சே இந்த இடத்துல கல்பிக்கிறோம்னு அவன் சொல்றான். வஸ்துதா கல்பிக்கிறது அவன், என் மித்தியான ஒரு சப்தம் இருக்கோ ஒண்ணுமே இல்லையே, ஒரு இடத்துல கூட இல்லை, காரியத்தையே சத்துன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி நான் சொன்னதுனால இங்க இருக்கக்கூடிய வாக்கியங்கள் அனைத்தும் கல்யாண குணங்களையும் ஹேயப்ரத்னேகத்துவத்தையும் தான் சொல்லி கொடுக்கறது, அதை மீறி எதுவுமே இங்க சொல்லப்படலை. அதனால
உபயலிங்கம் சொல்றது இங்க ஸ்பஷ்டமா சித்திக்கிறதுன்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, சத்தம் காரியஸ்ய கோபாயதி கதமசத சத்பவேதித்யதீதி திரவியான்யத்வம் ஹி காரியே யபநயதி பரம் மர்த்திகேத்யேவ சப்தா அந்தர்பாவாத் விசிஷ்டே பகவதி ஜகதோ மேகநானேதி யுக்தம் நிர்திஷ்டேயத்வசங்காம் பிரசமயதி பரே நேதி நேதி சோக்தி. கவிதார்க்கிகதிமாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.